அஸ்லாம் அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல் கிளாஸ் சீ ஃபுட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ண போகிறதுனா பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 4 வஞ்சிர மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மீனில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையில் 1 துண்டு இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூட 6 பல் பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்க்குறனால நமக்கு வந்து ஃபிஷ்ஷில் வந்து மசாலா வந்து உதிராமல் நல்லா ஒட்டிகிட்டு இருக்கும். இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஃபிஷ்ஷில் நம்ம இப்போ இந்த மசாலாவை அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லா சைடும் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா இதை அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா மீன்லேயும் மசாலா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி எல்லாமேலேயும் மசாலா அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை 1-30 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க. நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மசாலா நல்லா மீனில் மிக்ஸ் ஆகிடுக்கும். பாருங்கள், 30 மினிட்ஸ் கழித்து ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பெரட்டி வச்சுருந்த ஒரு மீன் எடுத்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்துடலாம். ஆயில் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா வெளியே வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி 1 சைடு மீன் வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி 1 ஸ்பூனோ இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது இடுக்கியோ ஏதாவது வச்சு நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டதுக்கப்புறம் இது 1-5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், நம்மளோட மீன் நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை மட்டும் தூவிக்கோங்க. இப்போ நம்ம மீன் எடுத்து வெளியே வச்சிடலாம். நம்மளோட சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.